திருப்பரங்குன்றம் தொகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது வெற்றி வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது பழனிசாமி பன்னீர்செல்வத்தின் ஆட்சி என்பது அம்மாவின் ஆட்சி அல்ல என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலிலும் 18 தொகுதிகளின் இடைத்தேர்தலிலும் அந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனிக்கு மாபெரும் தோல்வியை மக்கள் தந்துவிட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு பழனிசாமி குறுக்கு வகையிலே சபாநாயகரை வைத்து நமது சட்டமன்ற உறுப்பினர்கள், அருமை சகோதரர்கள் ரத்ன சபாபதி, கலைச்செல்வன், அன்பு தம்பி பிரபு ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி பார்த்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்து விட்டது. வருகின்ற 23ஆம் தேதி இந்த துரோக கும்பலுக்கு முடிவு கட்டுகின்ற நாள். எப்படி மே 1ஆம் தேதி உலகம் முழுவதும் உழைப்போர் தினமாக கொண்டாடப்படுகிறதோ அதுபோல இனி வரும் ஆண்டுகளிலே மே 23 என்பது துரோகத்தை ஒழித்த நாள் என்பது தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட போகிறது. அதே போல நமது திருப்பரங்குன்ற தொகுதி மக்கள், நீங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்திலே அம்மாவின் கோட்டை இது என்பதை நிரூபிக்கின்ற விதமாக நமது பரிசுப்பெட்டி சின்னத்தை வாக்களித்த மகேந்திரன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பசுமலை தியாகராஜர் காலனி பகுதிக்கு மாநகராட்சியுடன் இணைந்த பகுதி என்று சொல்லப்பட்டாலும் இங்குள்ள கிருஷ்ணாபுரம் ஜோன்ஸ்பார் பகுதிகளில் கழிவு நீர் வசதியோ குடிநீர் வசதியோ இல்லை. ஒரு குடம் குடிநீரை கூட 10 ரூபாய்க்கு வாங்கும் அவலை நிலை இங்கே இருக்கிறது. இந்த நிலையை மாற்றி சீரான குடிநீர் விநியோகத்திற்கு ஏற்பாடு செய்ய, பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல மில் தொழிலாளர்கள் மிகுந்த இந்த பகுதியில் 99 வருட குத்தகை அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் வீடு கட்டியிருக்கிறார்கள். இதனால் வீடு இருந்தும் இல்லாத நிலை இருக்கிறது. சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி குடியிருக்கும் இடத்தை சட்ட ரீதியாக எப்படி அவரவர் பெயர்களுக்கு பதிவு செய்வது என்று ஆராய்ந்து நல்ல தீர்வு காணப்படும். இந்த பகுதியில் ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் சில தனிநபர்கள் புகுந்து ஆக்கிரமிப்பு செய்வது தொடர்கதையாக இருந்து வருகிறது. அதை தடுத்து நிறுத்தி அச்சுறுத்தல் இல்லாத பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வழிவகை செய்வோம். அதுபோல மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழை காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 5000 ரூபாய் நிவாரணத் தொகை 10000 ரூபாயாக உயர்த்தி தருவோம். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, அதுபோல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, நெசவாளர்களுக்கு என அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் அவர்களது கோரிக்கையில் நிறைவேற்றி தர, அம்மாவின் உண்மையான ஆட்சியை, மக்கள் விரும்புகின்ற மக்களாட்சியை, யாருக்கும் அடிபணியாத தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற ஆட்சியாக, வடக்கே உள்ளவர்களை கண்டு பயந்து கொண்டு அவர்களுக்கு ஏஜெண்டர்களாக மாறாத ஆட்சியாக தமிழகத்திலே மலர்ந்திட, நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து நமது அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிடிவி கண்ட கழக சின்னம். பரிசு பெற்றது, பரிசு பெற்றது நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம். மக்கள் செல்வர் கண்ட கழக சின்னம், மக்கள் சின்னம் பெட்டகம், நம்ம சின்னம் பெட்டகம், பெண்கள் சின்னம் பெட்டகம், இளைஞர் சின்னம் பெட்டகம். பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு, நம்ம பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கய்யா ஓட்டு. பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள்